கிருபையின் ஆவி, விண்ணப்பத்தின் ஆவி. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பார்ந்த தேவ பிள்ளைகளே, கடைசி கால நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று யோவேல் தீர்க்க தரிசன புத்தகத்தில் சொல்லப்பட்ட தேவ வார்த்தை நிறைவேறி கொண்டிருக்கிறது. சங்கீதம் 12:10 கூட, நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன் என்று சொல்லப்பட்டுள்ளது. ஆம், தாவீது யூதா கோத்திரத்தை சார்ந்தவர். யூதா என்றால் துதி என்று அர்த்தம். ஆம், தேவாதி தேவனே ராஜாதி ராஜனை துதிக்கிறவர்கள் துதிக்கிற குடும்பம் யூதா கோத்திரமாகும். எந்த ஒரு தேவ பிள்ளையும் தேவனை துதிக்கிற துதியினால் நிரப்பப்பட்டு இருந்தால் அவர்களுக்குள் தேவன் முதலாவது கிருபையின் ஆவியை ஊற்ற வல்லவராய் இருக்கிறார். ஆம், கிருபை என்ற வார்த்தைக்கு ஒன்றும் இல்லாத நிலையில் தேவன் நம்மை நினைத்து உயர்த்துவதாகும். தகுதி இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் ஈவு ஆகும். இந்த கிருபையின் ஆவியை பெற்றுக்கொள்ளுகிறவர்கள் தேவனிடத்தில் தயவு பெற்றிருப்பார்கள். கிருபை பெற்றவர்கள் ஏறெடுக்கும் ஜபங்களுக்கு தேவன் செவி கொடுப்பார். இந்த கிருபையின் ஆவி அபிஷேகத்தில் மறைந்திருக்கிறது. ஆம், ஆதியாகமம் 39:21 கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். யோசேப்பின் வாழ்க்கையில் போத்திபார் வீட்டில் அவன் மனைவியின் விஷயத்தில் யோசேப்பு செய்யாத தவறுக்காக சிறைச்சாலையில் போடப்பட்டான். அந்த சமயத்தில்தான் கர்த்தர் யோசேப்போடு இருந்து கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்கிறார். சிறைச்சாலை தலைவன் யோசேப்பினிடத்தில் சிறைச்சாலையில் வைக்கப்பட்ட யாவரையும் அவன் கையில் ஒப்புவித்தான். யோசேப்பு எதை செய்தானோ அதை கர்த்தர் வாய்க்க பண்ணினார். இத்தகைய கிருபையின் ஆவியை யோசேப்பு பெற்றிருந்தார். அதனால் தான் தனக்கு வந்த எல்லா சூழ்நிலையும் மேற்கொள்ள முடிந்தது. இரண்டாவதாக, விண்ணப்பத்தின் ஆவி. கிறிஸ்தவர்களாகிய நமக்கு ஜெபம் ஒரு ஜீவநாடி, உயிர் நாடியும் ஆகும். ஜெபம் இல்லாதவன் ஜெயம் இல்லாதவன். எண்ணாகமம் 21:6-7 ஆகிய வசனங்களில் இஸ்ரவேலர் கானானுக்கு மோசேயினால் வழிநடத்தப்படுகையில் வனாந்தரத்தில் அப்பமும் தண்ணீரும் இல்லாததால் மோசேக்கும் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்த போது கர்த்தர் கொல்லிவாய் சர்ப்பங்களை அனுப்பினதினால் சர்ப்பம் கடித்து அநேக ஜனங்கள் செத்தார்கள். அப்பொழுது ஜனங்கள் தங்கள் பாவத்தை உணர்ந்து, நாங்கள் பாவம் செய்தோம், சர்ப்பங்கள் எங்களை விட்டு நீங்கும்படி மோசேயிடம் எங்களுக்காக தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும் என்று கேட்டபோது மோசே விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது தேவனிடத்திலிருந்து மோசேக்கு ஆலோசனை வந்தது. கொல்லிவாய் சர்ப்பத்தை உருவாக்கி அதை கம்பத்தினால் தூக்கி வைத்த போது சர்ப்பம் கடிக்கப்பட்டவன் அந்த உருவத்தை பார்த்து பிழைத்து கொண்டான். ஆம், தேவ பிள்ளைகளே, மற்றவர்கள் தவறு செய்யும் போது அவைகளை கண்டு சகித்து அன்பான இருதயத்தோடு அவர்கள் ஆத்மாவையும் சிநேகித்து அவர்களை திருத்தி சீர்படுத்தி நடத்த தேவனிடத்தில் பரிந்து பேசுவது விண்ணப்பமாகும். விண்ணப்பம் என்பது நாம் மற்றவர்களுக்காக செய்யும் ஜெபம், பரிந்து பேசுகிற காரியமாகும். நம்மை சுற்றி எத்தனையோ மனிதர்கள் தங்கள் ஆத்மாவை கெடுத்து கொண்டு பாவத்தின் கிரியைகளினால் நெருக்கத்தையும் வேதனையும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த விண்ணப்பத்தின் ஆவியை பெற்றிருந்தோமானால் இவர்களுக்காக நாம் தேவனிடம் பரிந்து பேசி விண்ணப்பம் பண்ணாமல் இருக்க மாட்டோம். நாமும் கூட இப்படிப்பட்ட கிருபையின் ஆவியையும் விண்ணப்பத்தின் ஆவியும் பெற்று தேவனுக்காக அநேக ஆத்மாக்கள் ரட்சிக்கப்பட தேவ சமூகத்தில் தினமும் அன்றாடி ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ.